ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ செவன்த்து சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்மில் ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் தான் இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய யூனிட் இதை நல்லா நான் ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தாவரங்கள் தாவரங்களை வந்து எப்படி வந்து இனப்பெருக்கம் நடக்கும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை மூலமாக தான் நடைபெறும் அந்த மகரந்த சேர்க்கை வந்து தன்மகர்ந்த சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கைன்னு சொல்லி ரெண்டு விதமா இருக்கு இந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் பேஜில் இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அறிமுகம் அறிமுகத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாவரம் தாவரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து உறுப்புகளையே வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம் என்ன உறுப்புகள்னா உடல உறுப்புகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள் உடல உறுப்பு அப்படின்றது என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய நமக்கு பாகங்கள் மாதிரி வேறு தண்டு இலை இதெல்லாம் வந்து என்னென்னா உடல உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதே இது இனப்பெருக்கத்துக்கு வந்து எது இருக்கும் தாவரங்களுக்கு அப்படின்னா மலர்கள் கனிகள் விதைகள் எல்லாமே வந்து நம்ம இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் உடல உறுப்புகள் இது வந்து இனப்பெருக்க உறுப்புகள் இந்த பானத்தில் வந்து நம்ம எப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் வந்து மாற்றுரு அடையுது எதுன்னா வேறு தண்டு இலையுது எந்த மாதிரி மாற்றுரு அடையுது தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் அப்படின்றது என்னன்னு நமக்கு முதல் தெரியும் தெரியணும் இனப்பெருக்கம் அப்படின்றது வந்து என்னன்னா தாவரமும் விலங்கோ அது வந்து தன்னோட குட்டிகளை அதாவது இளம் உயரிகளை வந்து உயிரிகள் இருக்கும்ல அதுகளை வந்து உருவாக்கி தரக்கூடியதான் வந்து என்னென்னா இனப்பெருக்கம் இப்போ தாவரங்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி அது வந்து என்னென்னா தன்னோட இனத்தை வந்து அதிகரிக்கணும் அதாவது இனத்தை வந்து பெருக்கி கொடுக்கணும் இனங்களை பெருக்கி தர்றதா இனப்பெருக்கம் இளம் உயிரிகளை வந்து உருவாக்கி அதோட எண்ணிக்கைகளை வந்து அதிகரிக்கிற நிகழ்ச்சி தான் இனப்பெருக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து என்னென்னா தாவரங்களை வந்து நம்ம பார்த்தோம் தன்மையர்ந்த செயற்கை அயல் மகர்ந்த செயற்கை எல்லாம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஓரளாவே நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இப்போ முருங்கை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முருங்கை மரத்தில் அந்த விதம் மூலமாகவும் ஒரு செடி வந்து உருவாகும் இல்லை அந்த ஒரு பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறப்போ வந்து என்னென்னா அந்த செடி வந்து வளர்ந்து வரும் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விதைகள் இல்லாம மற்ற வழிகளை வந்து நடந்துச்சுன்னா அது வந்து பாலிலா இனப்பெருக்கம்னும் விதைகள் மூலமா நடந்துச்சுன்னா அது வந்து பாலினை பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா முருங்கை முருங்கை வந்து விதை மூலமா இனப்பெருக்கம் செஞ்சா அது பாலின இனப்பெருக்கம் குச்சியை வெட்டி இந்த மாதிரி வைக்கிறது என்னன்னா பாலிலா இனப்பெருக்கம் இதுலயே நமக்கு இருக்க மாதிரியே பாலினப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி வகைப்படுக்கிறா வகைப்படுத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பாலின பெருக்கம் பாலின பெருக்கம் இப்ப வந்து தாவரத்தில் மலர் தான் வந்து என்னன்னா மலச்சேர்க்கை வந்து மல மகரந்த சேர்க்கையை வந்து செய்யுது அதாவது மகரந்த சேர்க்கையும் கருவுறுதல் மூலமா தான் விதைகளை வந்து உருவாக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டோம் பாலின பெருக்கம் அப்படின்றது தாவரங்கள் என்னன்னா விதைகள் மூலமா வந்து இனத்தை வந்து பெருக்கிறதா வந்து பாலின பெருக்கம்னு பார்த்தோம் மொதல் வந்து இந்த விதைகளை வந்து எப்படி வந்து உருவாக்குது அப்படின்னா மகரந்த சேர்க்கை அதுக்கப்புறம் கருவுதல் கருவுறுதல் வந்து நடைபெறும் இது மூலமாக தான் வந்து என்னென்னா விதைகளும் உருவாகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு செடியில் வந்து மகரந்த சேர்க்கை எங்கே நடைபெறும் அல்லது கருவுறுதல் எங்கே நடைபெறும்னா ஒரு செடியில் இருக்கக்கூடிய மலரில் தான் வந்து இதோட இனப்பெருக்கம் வந்து நடைபெறுது அப்போ நம்ம வந்து முதல் வந்து இந்த மலரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு மலரின் பாகங்கள் மலரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல மலரின் பாகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து என்னன்னா ஒரு மலர் இருக்குன்னா அது மொட்டா இருக்கிறப்ப எந்த மாதிரி இருக்கு அது நல்லா வந்து விரிஞ்சு இருக்கப்ப எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒண்ணு செம்பருத்தி பூ இன்னொன்னு ஊமத்த பூ இது ரெண்டையுமே வந்து என்னன்னா ஒப்பிட்டு பார்க்க சொல்றாங்க அதாவது செம்பருத்தி பூ எப்படி இருக்கு ஊமத்தப்பூ வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ஒப்பிட்டு பார்க்க சொல்றாங்க நமக்கு தெரியும் நார்மலா பூன்றது எப்படி இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் அதை சுத்தி காம்பு இருக்கும் அதை சுத்தி இந்த க்ரீன் கலர்ல இருக்கும் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து என்னன்னா புள்ளி வட்டம் அந்த பசுமை போன்ற நிறம் அதாவது பச்சை கலர்ல இருக்கிறது வந்து என்னன்னா இது வந்து பூவை வந்து மூடி இருக்கும் மொட்டா இருக்கப்பையும் சரி பிரிஞ்சதுக்கப்புறமும் அப்புறமும் வந்து என்னன்னா அது வந்து சுத்தி வந்து இருக்கும் அதாவது வந்து அள்ளி வட்டம் க்ரீனா இருக்கிறது அள்ளி வட்டம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறது புள்ளி வட்டம் அதாவது புள்ளி இதழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புள்ளி வட்டம் அப்படின்றது வந்து கலராக இருக்கிறது பச்சையாக இருக்கிறது வந்து என்னென்னா அள்ளி வட்டம் அதாவது அள்ளி இதழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அள்ளி வட்டம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து மொட்டா இருக்கிறப்ப மூடி பாதுகாக்கும் இந்த புள்ளி இதழ் வந்து என்ன செய்யும்னா தாவரங்களையோ அந்த தாவரங்களில் வந்து என்னென்னா ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தும் அதாவது பூச்சிகள் வண்டுகள் இதில் வந்து ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி அதை வந்து என்னன்னா பூச்சிகள் வந்து தன்னோட பக்கம் வந்து இழுக்கிறதுக்காக தான் அது வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் செம்பரத்தேயும் ஊமத்த பூவை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொன்னாங்க ரெண்டையும் வந்து பார்க்க சொன்னாங்கன்னு பார்த்தோம் இதில் நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஊமத்த மலர்ல என்னன்னா அஞ்சு மகரந்த தாள்கள் மட்டும்தான் இருக்கும் ஊமத்த மலர்ல எத்தனை மகரந்த தாள்கள் இருக்கும்னா அஞ்சே அஞ்சு மகரந்த தாள்கள் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல நம்ம பார்த்தோம் மகரந்த தாள் வட்டம் அல்லது மகரந்தத்தால் அப்படின்னு எல்லாம் பாக்குறோம் இது வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலமா அல்லது பெண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா மகரந்தத்தாள் அப்படின்றது மகரந்த தாள் வட்டம் மகரந்தத்தாள் அப்படின்றது எல்லாம் என்னன்னா ஆண் இனப்பெருக்கத்தை சேர்ந்தது அதாவது ஆண் இனப்பெருக்க வட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மகரந்த தாள் தான் என்னன்னா ஆண் இனப்பெருக்க வட்டம் இந்த மகரந்த மகரந்தம் அப்படின்னு சொல்றப்ப என்னன்னா இந்த மகரந்த பை இருக்கும் மகரந்த பை அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மகரந்த கம்பி இருக்கும் மகரந்த கம்பி மகரந்த பை வந்து இருக்கும் இந்த மகரந்த பைக்குள் தான் வந்து என்னன்னா மகரந்த துகள்கள் இந்த இதெல்லாம் வந்து மகரந்த தூள்களா இருக்கும் மகரந்தம் அப்படின்றப்ப மகரந்த கம்பி மகரந்த பை வந்து இருக்கும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதுதான் வந்து தாவரங்கள்ல பால் இனப்பெருக்கம் நம்ம பார்த்தோம் மலர்னா அதில் அள்ளி இதழ் இருக்கும் அடுத்து புள்ளி இதழ் அள்ளி இதழ் அப்படின்றது பூச்சி பறவைகளை வந்து கவர்ந்திருக்கிற மாதிரியும் இந்த புள்ளி இதழ் வந்து என்னன்னா பூவை வந்து பாதுகாக்கும் அது மொட்டா இருக்கப்ப வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்கும் விரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை சுத்தி வந்து காணப்படும் இதுல வந்து என்னன்னா மகரந்த தாள்னு பார்த்தோம் மகரந்த தாள் அப்படின்றது வந்து என்னன்னா மகரந்தவங்களை வந்து உண்டு போடணும் இது வந்து என்னன்னா ஆண் இனப்பெருக்க வட்டம் இதே இது சூலகம் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம ஆணுக்கு பார்த்தோம் அடுத்து சூலகத்தாள் அப்படின்னு ஒன்று இருக்கும் சூலகம் சூல்பை சூள் இதெல்லாம் இருக்கும் இது வந்து சூலகம்னு வந்துட்டாலே அது வந்து பெண் இது வந்து மகரந்தம்னு வந்துட்டாலே ஆண் சூழ் சூழகம் இதெல்லாம் வந்து பெண் இனப்பெருக்க மண்டலமா இருக்கு தாவரங்களே வந்து பெண் வட்டம் அதாவது பெண் இனப்பெருக்க வட்டம் ஆண் இனப்பெருக்க வட்டம்னு இருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து என்னன்னா இந்த மகரந்த தூளில் வந்து இருக்கிறது இந்த சூலக முடியை வந்து தான் வந்து என்னன்னா கருவுறுதல் வந்து நடைபெறும் இது எப்படி மனிதர்களுக்கு வந்து கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெறுதோ அதே மாதிரி இந்த மகரந்த தாள்கள் வந்து என்னன்னா சூலக முடி அந்த சூலகத்தை வந்து அடையிறப்ப அதாவது ஆணில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள்கள் ஆண் இனப்பெருக்க வட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள்கள் வந்து சூலகமாய் இருக்கக்கூடிய பெண் இனப்பெருக்க வட்டத்தை வந்து அடையும் இப்படி மனிதருக்கின வந்து நம்ம சுவாலஜில படிப்போமோ அதே மாதிரி தான் இதுலயே வந்து ப்ராசஸ் வந்து நடைபெறுது அதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சூலகம் முடிய அடைஞ்சோனேவும் அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் வந்து ஜாயின் ஆகும் உள்ள வந்தனேவும் இந்த மகனத்தூல்கள் வந்தனேவும் சூலகத்துக்குள்ள வந்தனே அதில் இருக்கக்கூடிய பெண் கேமிட்டோட சேர்ந்து தான் என்னன்னா ஒரு விதையை வந்து உருவாக்குது விதையை உருவாக்குது சூலகம் வந்து பழமாகவும் சூல் வந்து விதையாகவும் மாறுது சூல் அப்படின்றது வந்து என்னன்னா விதையாக மாறும் சூலகம் அப்படின்றது பழமா மாறும் அடுத்து விதை வந்ததுக்கப்புறம் செடி வளரும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னா ரொட்டீனா நடக்கும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்னா செம்பருத்தி மலரை வந்து கொடுத்துருக்காங்க செம்பருத்தியையும் ஊமத்தையும் மொட்டாய் இருக்கிறப்ப அது எப்படி இருக்கும்னா பசுமை நிறமா இருக்கும் பிரகாசமான நிறமா இருக்கும் புள்ளிகள் அள்ளிகள் வந்து காணப்படும் புள்ளிகள் வந்து எப்படின்னா பசுமையா இருக்கும் அள்ளிகள் வந்து பிரகாசமான அதாவது ரெட் கலர்ல வந்து இருக்கலாததான் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மொட்டு வந்து ஊமத்தையில எப்படி இருக்கும்னா அது பச்சையா இருக்கும் அது வந்து புள்ளிகள் வந்து புள்ளிகள் வந்து மொட்டாய் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னா பசுமையா இருக்கும் அள்ளிகள் வந்து வெண்மை நிறத்துல இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மொட்டாய் இருக்கிறப்ப அந்த அள்ளிகள் அதாவது அந்த அழகான அந்த கலர்ஃபுல் பகுதி வந்து சுருண்டு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற அறைகளை கொண்ட சிறிய குழலாக காணப்படும் கொடுத்துருக்காங்க அதே தான் வந்து மொட்டா இருக்கப்போ மலர்ந்துருக்கப்போ எப்படின்றத இதில் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு சூலக வட்டம் மகரந்த தாள் வட்டம்ன்றது நம்ம பார்த்தோம் அது வந்து ஆண் இனப்பெருக்க வட்டம்னு அதே மாதிரி சூலக மகரந்த தாள் அப்படின்னு சொல்றப்ப மகரந்த பை மகரந்த குச்சி அதாவது மகரந்த காம்பு வந்து நம்ம பார்த்தோம் ஒரு காம்பு இருக்கும் அதுக்கு மேலதான் வந்து என்னன்னா மகரந்த பை வந்து இருக்கும் இது வந்து என்னன்னா மகரந்த தாள் வட்டத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம் மகரந்த பையும் மகரந்த கம்பியும் வந்து நம்ம பார்த்தோம் எதுலன்னா மகரந்த தாள் அப்படின்னு பார்க்குறப்ப இதே இது சூலக வட்டம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்னன்னா சூலகம் எப்படி காணப்படும் அப்படின்னா அடிப்பகுதி வந்து என்னன்னா பருத்து காணப்படும் இந்த மாதிரி இருக்கும் அடிப்பகுதி பருத்து காணப்படும் இந்த பகுதி வந்து பருத்து காணப்படும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த கம்பி மாதிரி அதாவது இந்த குச்சி மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் மேல வந்து முடி மாதிரி இருக்கும் நம்ம எப்படி சொல்றாங்க அப்படின்னா சூலகத்துல வந்து அடிப்பகுதி பருத்து அதுக்கு மேல தண்டு காணப்படும் அதுக்கு மேல வந்து என்னன்னா சூழ்முடி காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சூலகம் இந்த சூலக வட்டம் அதுல வந்து என்னென்ன பாகங்கள் இருக்குன்னா சூழ்முடி சூழ்தண்டு சூலகம் சூல் நம்ம இதில் பார்த்தோம்ல இந்த சூழ் தான் வந்து என்னன்னா ஒரு பழம் இப்போ வந்து ஆப்பிளே எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க விதை தான் வந்து என்னன்னா சூழா இருந்திருக்கும் அந்த சதைப்பகுதி தான் சூலகமாக இருந்திருக்கும் இது வந்து சூழ்தண்டு சூழ்முடி மகரந்தத்தால் வந்து என்ன செய்யும்னா இந்த சூழ் முடியில் தான் வந்து இந்த மகரந்த துகள்களெலாம் விழும் இந்த தண்டு வழியாக உள்ளே போய் தான் உள்ளே வந்து என்னென்னா அந்த இனப்பெருக்கம் நடைபெறும் அதுதான் வந்து இதில் வந்து ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு மலர்களிலே வந்து நம்ம ஒருபால் மலர் இருபால் மலர்னு இருக்குது மலர்களையே ஒருபால் மலர் இருபால் மலர் ஒருபால் மலர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பால்ன்னா ஒன்று வந்து சூலகம் மட்டும் காணப்படும் அல்லது மகரந்தம் மட்டும் காணப்படும் இருபால் மலர் அப்படின்றப்ப என்ன காணப்படும்னா மகரந்தமும் காணப்படும் சூலகமும் காணப்படும் ரெண்டுமே இருந்தா அது இருபால் மலர் ஏதாவது ஒன்னு மட்டும் இருந்தா அது வந்து ஒரு பால் மலர் இதில் வந்து பார்த்தோம்னா சூலகம் மட்டும்தான் இருக்கு மகரந்தத்தால் இல்ல இதில் வந்து பார்த்தோம்னா மகரந்தத்தால் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுமே இருந்தா அது இருபால் மலர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மலர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அள்ளி இதழ் புள்ளி இதழ் காம்பு இலை இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறும் மகரந்த சேர்க்கை கருவுறுதல் மகரந்தம் அப்படின்னு வந்துட்டாலே அது ஆண் இனப்பெருக்க வட்டம் சூழகம் அப்படின்னு வந்துட்டா என்னன்னா அது வந்து பெண் இனப்பெருக்க வட்டம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் மகரந்தம் அப்படி இருக்கப்ப என்னன்னா மகரந்த பை மகரந்த குச்சி வந்து காணப்படும் இதே சூழகம் அப்படின்றப்ப சூழ்முடி சூல் தண்டு பை இந்த சூழ்பைக்குள்ளே தான் சூலகம் சூழ் அப்படின்னு ரெண்டு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு மலரை வந்து வகைப்படுத்துகிறாங்க மலரை வந்து வகைப்படுத்துகிறாங்கன்னா எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா ஆண் மலர் பெண் மலர் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஆண் மலர் அப்படின்றது வந்து என்னன்னா நமக்கு தெரியும் மகரந்த தாள்கள் இருக்கிறது தான் வந்து என்னன்னா ஆண் அது மகரந்தம்னு வந்துட்டாலே ஆண் நம்ம பார்த்தோம் அப்ப மகரந்தம்னு வந்துட்டாலே ஆண் இப்போ நம்ம ஒரு பால் மலர்னு மேலே பார்த்தோம் சப்போஸ் அது வந்து மகரந்த தாள் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஆண் மலர் ஒருவேளை சூலகம் மேல பார்த்ததுல வந்து சூலகம் மட்டும் இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு பால் மலர் வந்து என்னன்னா பெண் மலர் சூலகம் இருந்தா அது பெண் மலர் இதே இது வந்து மகரந்தத்தால் இருந்தால் அது வந்து ஆண் மலர் அப்படின்றத சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இது இப்படி வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க மலரின் வகைகளில் ஆண் மலர் பெண் மலர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இது ஒரு பிரிவாக இருக்கு இன்னொன்று வந்து என்னன்னா ஒரு மலரில் வந்து நம்ம பார்த்தோம் வெளியில வந்து புள்ளி இதழ் காணப்படும் அதுக்கடுத்து வந்து அள்ளி இதழ்கள் காணப்படும் மகரந்தத்தால் சூலகம் வந்து காணப்படும்னு பார்த்தோம் இந்த மாதிரி நாலுமே இருந்துச்சுன்னா அதை வந்து முழுமையான மலர்னு சொல்கிறாங்க இது நாலுமே இருந்துச்சுன்னா இது வந்து முழுமையான மலர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதில் நாளில் வந்து ஒன்று மிஸ் ஆகுது எது மிஸ் ஆகும் ஒன்று சூலகம் மிஸ் ஆகும் இல்லாட்டி மகரந்தம் சம்மந்தமான ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும் அப்போ ஏதாவது ஒன்று வந்து மிஸ் ஆச்சுன்னா அதை வந்து முழுமையற்ற மலர்ன்னு சொல்றாங்க அள்ளி புள்ளி மகரந்தம் சூலகம் இது நாலுமே இருந்தா அது முழுமையான மலர் இதில் ஏதாவது ஒன்று எது இருக்காம போகும்னா மகரந்தத்தாலோ அல்லது சூலோகமோ இல்லாமல் இருக்கும் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முழுமையற்ற மலர் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க ஒன்று மலரை வந்து முழுமையான மலர் முழுமையற்ற மலர் இன்னொன்று ஆண் மலர் பெண் மலர் அப்படின்றத வந்து பிரிக்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஒன்று உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூரியகாந்தி அப்படின்றது என்னென்னா ஒரு தனி மலர் கிடையாது இது வந்து என்னென்னா மலர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு தொகுப்பு தான் சூரிய காந்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னென்னா மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டு அதுக்கு பேர் மஞ்சரி இதுக்கு பேர் என்னென்னா மஞ்சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வெட்டுக்காய் பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் தாவரத்தில் தனிமலர் போல காணப்படுவது மஞ்சரியாகும் கொடுத்துருக்காங்க அதாவது வெட்டுக்காயத்துக்கு வந்து எதை பயன்படுத்துவாங்கன்னா வெட்டுக்காய பூண்டை வந்து பயன்படுத்துவாங்க வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா வெட்டுக்காய பூண்டை வந்து என்னன்னா நசுக்கி போட்டால் வந்து சரியா போயிடும் இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு என்ன பேருனா கிணற்றடி பூண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதோட சயின்ஸ் பேர் வந்து என்னன்னா டாக்ஸ் ப்ரோ கும்பன்ஸ் அப்படின்றதான் அதோட சயின்ஸ் பேர் இதோட மலரும் வந்து என்னன்னா ஒரு தனிப்பூ மாதிரி தான் காணப்படும் ஆனால் அது வந்து ஒரு தனிப்பூ கிடையாது எல்லாம் நிறையா மலர்கள் சேர்ந்து ஒரு கூட்டாக காணப்படும் அது வந்து என்னென்னா மஞ்சரி அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா சீத்தாப்பழம் சீத்தாப்பாளத்துக்குள்ள வந்து என்னென்னா குட்டி குட்டியாக இருக்குது உள்ள வெள்ள வெள்ளையா அது ஒவ்வொரு கோட்டையை சுற்றி ஒரு பகுதி காணப்படும் அது எல்லாம் வந்து அதை வந்து நம்ம சீத்தாப்பழத்தை என்ன சொல்லுவோம் திரல் கண்ணின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எல்லா அது திரள் அதாவது குட்டி குட்டி கனியாக வந்து எல்லாம் சேர்ந்து தான் திரள் கண்ணின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் மலர்லையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மலர்களும் அதாவது ஒரு சில மலர்கள் நிறையா மலர்கள் சேர்ந்ததை வந்து மஞ்சரி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மலரிலிருந்து கனி வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு பால் மலர்னால் என்னாது இருபால் மலர்னால் என்னது ஆண் மலர்னால் என்னாது பெண் மலர்னால் என்னாது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டோம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பூசணி மலரை வச்சு நம்ம சொல்கிறாங்க பூசணி மலர் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பால் மலர் ஒன்று வந்து சூலகம் இருக்கலாம் அல்லது மகரந்தந்தால் இருக்கலாம் அதை தான் வந்து சொல்கிறாங்க என்னன்னா பூசணி அப்படின்றது ஒரு பால் மலர் இந்த வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்மலர் வந்து என்னன்னா பெண்மலர்களை அவை மொட்டுகளை இப்போ ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ பெண்மலரை தனியாகவும் ஆண்மலரை தனியாகவும் தனித்தனியாக எடுத்து வச்சு தனித்தனியாக ஒரு பாக்கெட்டில் கட்டி வச்சுக்கணும்னு சொல்றாங்க முக்கியமாக எதை அப்படின்னா பெண்மலரை வந்து கட்டி வச்சுக்கணும் அந்த பாக்கெட்டில் கட்டி வச்சுட்டோம்னா வந்து இந்த பூ இருக்குமா அது அந்த பாக்கெட் வந்து நம்ம ஓட்ட போட்டு வச்சுக்கணும் எதுக்காகனா சுவாசத்துக்காக ஓட்ட போட்டு வச்சுக்கணும் அந்த ஓட்ட வழியாகவே என்னன்னா மகரந்த தூளை வந்து நம்ம தூவணும் அப்படின்னா அதாவது ஆண் பூல இருக்கக்கூடிய மகரந்த தூள்களை வந்து தூவணோம்னா அதில் வந்து என்னென்னா கருவுறுதல் நிகழ்ச்சி வந்து நடைபெறும் இதை வந்து நம்மனா ஒரு சோதனை மூலமாக செய்யலாம் அப்படின்றதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு எது தேவை அப்படின்னா இதுதான் நமக்கு தேவை மகரந்த தூள் வந்து சூழக முடியை அடையும் நிகழ்ச்சியே மகரந்த சேர்க்கை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் மலரில் வந்து அதாவது தாவரங்களில் வந்து எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்னா மகரந்த சேர்க்கை மூலமாக நடைபெறுது இந்த மகர்ந்த தூள் வந்து சூலக முடியை அடையும் நிகழ்ச்சி தான் வந்து என்னென்னா மகர்ந்த சேர்க்கை சூலக முடி இப்படி இருக்குன்னு பார்த்தோம் கீழே வந்து சூழ் பை இருக்கும் இது சூழ்முடி இது வந்து சூழ் தண்டு சூல் பை இதுக்குள்ளே வந்து சூழ்கள் வந்து இருக்கும் இந்த மாதிரி தூள் வந்து இதில் விழுகிறப்ப இது உள்ளே போகும் இதில் போய் உள்ளே போய் ப்ராசஸ் ஆகும் இந்த மாதிரி மகரந்த தூள் வந்து சூலக முடியை அடையும் நிகழ்ச்சி தான் மகரந்த சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதுல வந்து என்னன்னா மகர்ந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதை வந்து மகர்ந்த சேர்க்கை அடைந்த மலர்னு சொல்றோம் எந்த செடியில வந்து மகர்ந்த சேர்க்கை வந்து நடைபெறலையோ அதை வந்து மகர்ந்த சேர்க்கை அடையாத மலர் அப்படின்னு வந்து சொல்றோம் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு எக்ஸ்பிமெண்ட்ல பூசணியை வச்சு நான் சொன்னேன் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இப்போ ஒரு பாக்கெட்டில் வந்து அடைச்சி வச்சுக்கணும் போடணும் அதுக்கப்புறம் நம்மளே வந்து துகள்கள் எடுத்து தூங்கணும் அது வந்து செயற்கையாக வந்து நடைபெறணும் இந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு மகர்ந்த சேர்க்கையை வந்து நம்ம செஞ்சோம்னா அது வந்து என்ன மகர்ந்த சேர்க்கைனா செயற்கை மகர்ந்த சேர்க்கை மகர்ந்த சேர்க்கைனா என்னான்னு பார்த்தோம் மகர்ந்த தூள் வந்து சூழ முடிய அடைகிறது மகர்ந்த சேர்க்கை அதிலே இருக்குது என்னென்னா செயற்கை மகர்ந்த சேர்க்கை இயற்கை மகர்ந்த சேர்க்கைன்னு பிரிக்கிறோம் அது வந்து இயற்கையாகவே நடந்துச்சு அதாவது ஒரு பூச்சி மூலமாகவோ அல்லது பறவை மூலமாகவோ அல்லது காற்று மூலமாகவோ இந்த மகரந்த தூள் வந்து சூழக முடியா அடைஞ்சிச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா இயற்கையான மகரந்த சேர்க்கை இப்போ வந்து பூவெல்லாம் பூவெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப கவர்ச்சியா இருக்கிறனால பட்டாம்பூச்சியோ பறவையோ போய் அதில் போய் உட்காரோ அதில் இருக்க தேனை வந்து எடுக்கும் அது ரெக்கைகளை வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா மகரந்த தூள்கள் வந்து ஒட்டிக்கிறோம் இது போய் அடுத்த தாவரத்துல வந்து உட்காரப்ப என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா சூழ் முடியலாதது பட்டு ப்ராசஸ் வந்து நடைபெறும் இது வந்து இயற்கை மகரந்த சேர்க்கை நம்ம வந்து பார்த்தோமே அது வந்து என்னன்னா செயற்கை மகரந்த சேர்க்கை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இயற்கை மகரத சேர்க்கை வந்து நடைபெறுறதுக்கு தேனி வண்ணத்து பூச்சி அதுக்கப்புறம் என்னென்னா தேவைன்னா பூச்சி பறவை இது எல்லாமே வந்து என்னென்னா தேவை அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க என்னென்னா பூச்சிகள் பறவைகள் தேனிகள் இது எல்லாமே வந்து இதுக்கு வந்து தேவைப்படுது நெக்ஸ்ட்டு அயல் மகர்ந்த சேர்க்கை இதிலே வந்து என்னென்னா அயல் மகர்ந்த சேர்க்கை தன் மகர்ந்த சேர்க்கை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் தன் மகர்ந்த சேர்க்கை அப்படின்றது என்னென்னா தன் சேர்க்கை வந்து எதில் நடைபெறும் அப்படின்னா மேக்சிமம் இருபால் மலர்களில் நடைபெறும் இருபால் மலர்னால் அதில் வந்து சூலகமும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மகரந்த தாளும் இருக்கும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கனால இதில் இருக்கக்கூடிய மகரந்த தாள் ஈஸியாக சூழ்முடியாக அடைஞ்சிரும் இது வந்து என்னென்னா தனக்குள்ளேயே நடக்கிற ப்ராசஸ் தனக்குள்ளேயே வந்து மகர்ந்த சேர்க்கை வந்து நடைபெறும் இதே தான் அயல் மகர்ந்த சேர்க்கை அகல் ம அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு வந்து என்னென்னா ஒரு பூச்சி ஒரு பட்டுப்பூச்சி வந்து என்னென்னா ஒரு பூவில் உட்கார்றப்ப அதை கேல ஒட்டும் இந்த பட்டுப்பூச்சி இங்கேருந்து வேறு ஏதாவது ஒரு செடியில் போய் உட்கார்றப்ப அதுல அந்த ரெக்கையில இருந்து என்னன்னா விழுந்து அங்க ஒரு ப்ராசஸ் நடைபெறும் இது வந்து அயல் மகர்ந்த சேர்க்கை தன் சேர்க்கைன்னா சேர்க்கைனா நடைபெறும் அயல்னா வந்து நடைபெறும் வந்து வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த பையில மகரந்த தூள்கள் அதே மலர்ல இருக்கக்கூடிய சூலக முடியில விழுந்தாலும் அது தன் மகர்ந்த சேர்க்கை அதே அது மட்டும் இல்லாமல் மற்றொரு மலரோட சூலக முடிய அடைகிறதும் தன் மகர்ந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க இதே இது அயல் மகர்ந்து சேர்க்கை அப்படின்றது வந்து என்னன்னா அதே பூல விழுகாம அதே இனத்தை சேர்ந்த பூல விழுகிறது அதாவது நம்ம பார்த்தோம் ஒரே சூலகத்துக்குள் தனக்குள்ளேயே நடந்தான்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா இப்ப செம்பருத்தினா அதே செம்பருத்தில விழுந்தாலும் தன் மகர்ந்த சேர்க்கை தான் இல்ல அந்த செம்பருத்தி வகைகள்லையே வேற ஏதாவது ஒரு செம்பருத்தி வகையில வந்து விழுந்தா அது வந்து அயல் மகர்ந்த செயற்கை அப்படின்றது சொல்றாங்க அப்படி இல்லாம செம்பருத்தியில் விழுகாமல் இப்ப போய் ரோஸ்ல போய் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் அயல் மகர்ந்த சேர்க்கை அப்படின்றத சொல்றாங்க இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்னு அந்த பூக்குள்ளேயே நடக்கணும் இல்லாட்டி அந்த பூ இல்லாம அந்த பூ ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஒரே பூக்கள் நடக்கணும் இல்லாட்டி இந்த ஒரு செடியில் இருக்கக்கூடிய வேற பூல நடக்கணும் இது வந்து தன் மகர்ந்த சேர்க்கை அந்த ஒரு செடிக்குள்ளேயே நடக்கிறது இல்லை அப்படின்னா வேற ஏதாவது வகையான ஒரு செம்பருத்தியோ அல்லது வந்து என்னென்னா வேற ஒரு பூக்களையோ வந்து விழுகிறது அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தன் மகரந்த சேர்க்கை வந்து நடக்கணும் அப்படின்னா அதிக அளவில் மகரந்த தூள்கள் வந்து உற்பத்தி ஆகணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அயல் மகர்ந்த சேர்க்கை வந்து நடக்கணும் அப்படின்னா அதிக அளவில் வந்து மகர்ந்த தாள்கள் அதாவது மகர்ந்த துகள்கள் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தன் மகர்ந்த சேர்க்கை அப்படின்றதுல வந்து என்னன்னா புதிய தாவரங்களில் எந்த வேறுபாடும் இருக்காது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி தான் வரும் ஆனால் அயல் மகர்ந்த சேர்க்கையில் வந்து என்னன்னா புதிய புதிய தாவரங்கள் புதிய புதிய பண்பை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்றாங்க எப்படி நம்ம மனிதனுக்கு படிப்போமோ அதையே தான் நம்ம தாவரத்துக்கு கம்பேர் பண்ணி பிடிக்கணும் இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரே ரிலீஜியன் எல்லாமே ஒரே மாதிரி மேரேஜ் பண்ணோம்னா என்ன நடக்கும் அந்த குழந்தைகளுக்கு அதே பண்புகள் தான் வரும் இல்லை வேறு இனம் வேறு ஸ்டேட்டு இந்த மாதிரி இருக்க வேறு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி அந்த பிறக்கிற குழந்தைக்கு வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா பண்புகள் வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதே தான் தாவரத்தலையும் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பொதுவாக வந்து வேபேசி குடும்பத்தை சார்ந்த அவரை நேசி குடும்பத்தை சேர்ந்த தக்காளியில வந்து என்னன்னா தன் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் எந்த குடும்பம் அவரை வந்து பேபேசி குடும்பம் நேசி அப்படின்ற குடும்பம் வந்து என்னன்னா தக்காளி இதுல வந்து தன் மகர்ந்த சேர்க்கை வந்து நடைபெறும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம பார்த்தோம் இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுது அப்படின்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தோம் பூச்சிகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுல இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடியது இந்த மகரந்தங்களை கொண்டு போய் சூழ்முடியலை சேர்க்குது இல்லை அதனால இதை வந்து சேர்க்கையாளர்கள் மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பூசணி வந்து ஒரு பால் மலர் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பூசணி ஒரு பால் மலர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் ப்ளம்ஸு ஸ்ட்ராபெரி பூசணி வகைகள் இது எல்லாமே வந்து இதில் வந்து என்ன மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறுது அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுது பூசணி ஒரு பால் மலர் ஆப்பிள் ப்ளம்ஸு ஸ்ட்ராபெரி மற்றும் பூசணி இந்த வகைகளில் வந்து அயல் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுது நெக்ஸ்ட்டு கருவுறுதல் வந்து பார்க்க போகிறோம் கருவுறுதலை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகரந்த தூள் மகரந்த தூள் வந்து என்னன்னா மகரந்த குழலை வந்து உருவாக்கும் இந்த மகரந்த தூள் தான் முளைச்சி மகரந்த குழலை வந்து உருவாக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மகரந்த மகரந்த குழலை வந்து உருவாக்கும் இதில் வந்து என்னென்னா இந்த மகரந்த குழல் அப்படின்றப்ப இது வந்து என்னன்னா ஆண் கேமிட் இது வந்து ஆண் கேமிட் சூலக தண்டு அதெலாம் இருக்கிறது வந்து என்னென்னா பெண் கேமிட்டு இந்த மாதிரி வந்து என்னன்னா சூழ் முடிய வந்து இந்த மகரந்த தூள் அதாவது பெண் கேமிட் வந்து விழுகிறப்ப இது வந்து கொண்டு போய் சூலகத்துக்குள்ளே சேர்ந்துடும் அங்கே போய் ப்ராசஸ் நடக்கும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையக்கூடிய நிகழ்ச்சி தான் வந்து என்னென்னா கருவுறுதல் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு சூலகம் அப்படின்னா சூர் பைக்குள்ளே சூலகம் இருக்கும் அதுக்குள்ளே தான் வந்து சூழ்கள் இருக்கும் இந்த சூழ்கள் அப்படின்றது வந்து என்னென்னா விதை சூழ்ன்றது விதை இந்த சூலகம் நம்ம பார்த்தோம் அந்த இடவில் இருக்கே அது வந்து என்னென்னா அந்த கனி கனி தான் என்னென்னா சூலகம் சூல் அப்படின்றது விதையாக வந்து மாறுது நெக்ஸ்ட்டு தாவரத்தோட வாழ்க்கை சுழற்சி வந்து கொடுத்துருக்காங்க தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி இவ்வளோ தூரம் நம்ம எதை பார்த்தோமோ விதையிலேருந்து ஒரு செடி வருது செடியிலேருந்து வந்து என்னென்னா மகரந்தத்தால் சூலகம் வருது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதில் வந்து சூலகம் முடியல போய் மகரந்த தூள் விழுகுது உள்ள போய் வந்து என்னென்னா அதே மாதிரி எப்படி விந்து போய் அண்டத்தில் போகுதோ அதே மாதிரி வந்து சூழ்முடிக்குள்ள வந்து இந்த ஆண் கேமிட்டு வந்து வர்றப்போ என்னாகுன்னா அதில் ஒரு கருவுதல் நிகழ்ச்சி நடைபெற்று திரும்ப வந்து விதையும் கண்ணியும் கிடைக்குது அந்த விதையிலேருந்து திரும்ப செடி அதே ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி நெக்ஸ்ட்டு மாம்பழம் சீத்தாப்பழம் பட்டாணி இதெல்லாம் வந்து நம்மள ஒப்பிட்டு பார்க்க சொல்லிருக்காங்க சீத்தாப்பழம் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சீத்தாப்பழத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது வந்து சின்ன சின்ன பழமாக சேர்ந்து ஒரு பழத்துக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன கனியாக சேர்ந்து இது எல்லாம்னா நிறையா கனி திரண்ட கனிகள் எல்லாமே வந்து திரண்ட கன்னிகள் அதனால வந்து என்னென்னா சீத்தாப்பழத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திரல் கனி அப்படின்னு சொல்கிறாங்க சீத்தாப்பழம் என்ன கனினா பல கனிகளை சேர்ந்து உருவான கனி அதனால் திரல் கனி நம்ம அதே மாதிரி பார்த்தோம் பூக்கள் நிறையா இருந்தால் அது பேர் என்னென்னா மஞ்சிரி கனிகள் வந்து இருந்துச்சுன்னா அது திரல் கனி அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது நமக்கு இது நார்மலாகவே தெரியும் இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் அது கடிலையெல்லாம் என்னன்னா கத்திரிக்காய் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பச்சை கலரில் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த கனியோடையே ஒட்டிக்கிறோம் கனியோடையே ஒட்டிக்கிறதா வந்து என்னென்னா அந்த புள்ளி இதழ்கள் கனியோடைய ஒட்டிக்கிறோம் நம்ம கத்திரிக்காய் தான் நம்ம ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் என்னென்னா கத்திரிக்காயை நம்ம சமைக்கிற வரைக்குமே அந்த பச்சை கலர் அந்த புள்ளி இதழ் வந்து ஒட்டியே காணப்படும் அது வந்து என்னென்னா கனி வந்து கா காயாக இருந்து பழமானாலும் அது வரைக்கும் ஒட்டியே காணப்படும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாம்பழம் மாம்பழம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மாம்பழம் இந்த மாம்பழத்துக்குள்ளே இடையில கொட்டை இருக்கும் இது வந்து சூளு இந்த பகுதி தான் சூலகம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப சூழலகம் வந்து கனியாகவும் சூழ்கள் வந்து விதையாகவும் மாறியிருக்கு அதை தான் மாம்பழத்தை வச்சு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாம்பழம் பட்டாணி வந்து சதை பொற்றுள்ள பகுதி சூளகம் அந்த விதைப்பகுதி வந்து என்னென்னா சூளாக வந்து இருந்து மாறினது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உள்ள இந்த உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை எந்த விதைனால் இரட்டை தேங்காய் இரட்டை தேங்காய் தான் என்னென்னா உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இது இந்த பெரிய இரட்டை தேங்காய்னால் எப்படி இருக்குன்னா ரெண்டு தேங்காய் எப்படி நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டி வச்சோமோ அது மாதிரி தான் அதோடது வந்து இருக்கும் இந்த ரெண்டு தேங்காய் எப்படி ஒன்றோட ஒன்றி ஒட்டி உருவாகுதோ அது மாதிரி தான் அது வந்து இருக்கும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இந்த விதையை வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்னா சே சில்லிஸ் சே சில்லிஸ் அப்படின்ற ரெண்டு தீவுகளில் மட்டும்தான் வந்து இது வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சே சில்லிஸ் அப்படின்ற இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு தீவுகளில் மட்டும்தான் இது வந்து முளைக்கும் இது வந்து நீளம் வந்து பன்னிரெண்டு அங்குளம் அகலம் மூணு அடி எடை பதினெட்டு கிலோவாக இருக்கும் இது வந்து என்னென்னா உலகின் மிகப்பெரிய அதிக எடையுள்ள விதை இதே இது தாவர உலகிலேயே மிக சிறிய விதைகள் வந்து எங்கே இருக்குன்னா ஆர்கிட் விதைகள் எதுனா ஆர்கிட் விதைகள் இது வந்து எவ்வளவு இருக்கும்னா முப்பத்தி ஐந்து மில்லியன் ஆர்கிட் விதைகளோட எடை வந்து எவ்வளவு இருக்கும்னா இருபத்தி அஞ்சு கிராம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு விதை மட்டுமில்ல முப்பத்தஞ்சு மில்லியன் ஆர்க்கிட் விதைகளோட எடை வந்து எவ்வளவுனா இருபத்தி அஞ்சு கிராமாக தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெரியது அப்படின்னா என்னதுன்னா இரட்டை தேங்காய் சிறிய விதை அப்படின்னா ஆர்கிட் விதைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சில கனிகளில் வந்து புள்ளி வட்டம் வந்து கனியோட ஒட்டி இருக்கும் அள்ளிகள் வந்து கீழே உள்ள உ உதிராது அதுக்கப்புறம் வந்து மகரந்தாள் வட்டமும் உதிர்ந்துரும் ஒரு கனி வந்து நமக்கு கிடைக்கிறப்ப சூலகம் இருக்கும் சூல் சூல் மட்டும் இருக்கும் சூர்பை வந்து கனியாக மாறிடும் சூலக தண்டும் சூர்பை வந்து உதிர்ந்துடும் அப்படின்னு நமக்கு தெரியும் சூல் வந்து என்னன்னா விதையாக வந்து நமக்கு கிடைக்கும் மிதி எல்லாமே வந்து என்னன்னா உதிந்துரும் சில கனிகளில் மட்டும்தான் புள்ளி வட்டம் வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னன்னா நம்ம ஒரு பூவை பத்தி நம்ம நல்லா பார்த்தோம் மலர்னா என்னது மலர்ல மலரில் எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்றத நல்லா பிரீஃபாக பார்த்தோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கனின்றப்ப நம்ம கையில் கிடைக்கிறப்ப அதில் என்ன என்ன அப்போ இருந்ததெல்லாம் இப்போ இருக்கு அதாவது மலராக இருந்தப்ப புள்ளி அள்ளி சூலகம் மகரத்தால் சூல்பை அது இதுன்னு நம்ம பார்த்தோமே அது வந்து கனியாக மாறப்ப எது எதெல்லாம் இருக்கும் எது எதெல்லாம் இடையிலே போயிடும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க சூல் வந்து நமக்கு விதையாக வரும் சூலகம் வந்து என்ன வரும்னா நமக்கு அந்த சதைப்பற்று மிக்க உணவாக வந்து நமக்கு கிடைக்கும்ன்றதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புள்ளி வட்டம் வந்து என்னன்னா ஒரு சில மட்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய அள்ளி அள்ளிகள் மகரந்தத்தாள் வட்டம் சூர் அதெல்லாம் வந்து என்னன்னா விழுந்துரும் அப்படின்றதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே வந்து என்னன்னா பாலின பெருக்கம் பாலின பெருக்கம் இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே பாலின பெருக்கம் பார்க்க தான் பெருசா இருக்கும் ஆனால் கான்செப்ட் ரொம்ப சின்னது இது எல்லாமே பாலின பெருக்கம் நெக்ஸ்ட் பாலிலா பெருக்கம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாலிலா பெருக்கம் என்ன அப்படின்னா பாலிலா பெருக்கம் முன்னாடியே பார்த்தோம் முருங்கைய வச்சு விதை மூலம் இனப்பெருக்கம் செய்யாம ஒரு தண்டு மூலமாகவோ ஒரு இலை மூலமாகவோ இது இனப்பெருக்கம் செய்யறதா பாலிலா இனப்பெருக்கம் அதை தான் வந்து இதில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உடல் இனப்பெருக்கம் உடல் மூலமா ஒரு தாவரம் இனப்பெருக்கம் செஞ்சா அது உடல் இனப்பெருக்கம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன உடல் உருளைக்கிழங்கு ஞாபகம் ஊ உருளைக்கிழங்கு இதுக்கு என்னென்னா உருளைக்கிழங்குல வந்து கணு இருக்கும் கணு இருக்கும் அல்லது வந்து என்னன்னா ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் இதுல தான் வந்து என்னன்னா புது தாவரம் வந்து உருவாகுது நம்ம வீட்டிலேயே சமைக்கிறப்ப பார்த்தோம்னா ஒரு சில உருளைக்கிழங்குல வந்து அந்த முளைச்சி வர பகுதி வந்து காணப்படும் இது வந்து என்னன்னா மொட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது கணுன்னு கூட இது வந்து சொல்லுவாங்க இதுல தான் வந்து என்னன்னா புது தாவரங்கள் வந்து உருவாகுது இதுக்கும் இன்னும் சொல்லணும்னா கரும்பு இப்போ கரும்பு இருக்குன்னா அங்கங்க கணு காணப்படும் கணு அதே மாதிரி சேனக்கிழங்குகளையும் இந்த மாதிரி தண்டுலேருந்து தான் வந்து வேர் வேறு வந்து உருவாகுது அப்படின்றத சொல்றாங்க அதாவது இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா தாவரங்களோட உடல் இனப்பெருக்கத்துக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் மொட்டு விடுதல் மொட்டு விடுதலுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னா கேக்கு கேக் வந்து ஏன் சாஃப்டாக இருக்குது அப்படின்றது ஏன் வந்து கேக் சாஃப்டாக இருக்குன்னா அது வந்து ஈஸ்ட் வந்து இருக்கு ஈஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செல் உயிரி தான் வந்து அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதே மாதிரி தான் வந்து என்னன்னா இது அந்த ஒரு ஈஸ்ட் வந்து பகுப்படையும் அந்த ஒரு ஈஸ்ட் வந்து என்னன்னா ஃபுல்லாக அந்த கேக் ஃபுல்லாக பகுப்படைந்து கேக்கையே வந்து ரொம்ப சாஃப்டா வச்சுருக்கும் அது மாதிரி தான் மொட்டு விடுதலும் சின்ன மொட்டை வந்து தோற்றுவிக்கும் அந்த மொட்டை வந்து என்னன்னா படிப்படியாக வளர்ந்து என்னன்னா புதிய ஈஸ்டா வந்து மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஏ ஒரு ஈஸ்ட் வந்து ஒரு கேக்கையே எப்படி நிறைய ஈஸ்ட்டுகளை உருவாக்கி மென்மையாக்குதோ மொட்டு விடுதல் நிகழ்ச்சியும் அதே மாதிரி நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு துண்டாதல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாலிலா இனப்பெருக்கத்தில் ஃபர்ஸ்ட் உடல் இனப்பெருக்கம் ரெண்டாவது மொட்டு இனப்பெருக்கம் அதாவது மொட்டு விடுதல் மூணாவது வந்து துண்டாதல் துண்டாதல் அப்படின்றது வந்து என்னன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா ஒரு குளத்துல வந்து இந்த பாசிகள்லாம் படிஞ்சிருக்கும் இந்த பாசி அப்படின்றது என்னன்னா ஸ்பைரோகைரா ஸ்பைரோகைரா அப்படின்ற பாசி வந்து இருக்கும் அது வந்து என்னென்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப அது வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா துண்டாக வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி துண்டாக உடைஞ்சு திரும்ப வந்து என்னென்னா புதுசாக வந்து வளரும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க துண்டாகும் அந்த இது என்னென்னா ஏதோ அந்த எடுத்துக்காட்டு என்னவோ அது வந்து துண்டாகி புதுசாக வளரும் அதுதான் துண்டாதல் மொட்டு விடுதல்னா வந்து மொட்டு வந்து விடப்படும் அப்படின்றது தான் உடல் இனப்பெருக்கம்னா உடல்லேருந்து இனப்பெருக்கம் செய்யும் இதுதான் வந்து இதுக்குரிய கான்செப்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்போர் உருவாதல் ஸ்போர் உருவாதல் இது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பாசிகள் ப்ரையோஃபைட் மற்றும் பிரரணிகள் இது எல்லாமே இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னா பாசிகள் ப்ரையோஃபைட் அதுக்கடுத்து வந்து பெரணிகள் இது எல்லாமே இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு இது வந்து என்ன அப்படின்னா தண்ணி இல்லாமல் அல்லது வெப்பம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அது மட்டும் இல்லாமல் மண்ணுல வந்து சத்தே இல்லாமல் தண்ணி இல்லாமல் உயர் வெப்பநிலை மண்ணில் வந்து சத்து குறை குறைபாடு இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இது வந்து என்னன்னா இருக்கும் இது எல்லாமே என்னென்னா பூவா தாவரங்கள் இது எல்லாமே பூவா தாவரங்கள் இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் எக்ஸாம்ல கேட்கறப்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும் இது வந்து என்னன்னா சாதகமற்ற சூழ்நிலையில் வந்து வளரக்கூடியது முதல் வந்து சாதகமற்ற சூழ்நிலை அப்படின்னா ஒன்று சாதகமா தண்ணி இருக்காது சாதகமான வெப்பம் இல்லாம அதிக வெப்பமா இருக்கும் சாதகமான சத்து வந்து இருக்காது இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறதா சாதகமற்ற சூழ்நிலை இதுல வந்து வளரும் என்னன்னா பாசிகள் பிரையோஃபைட் டெரிட்டோஃபைட் அதாவது பிறனைகள் வந்து உருவாக்கும் இது வந்து என்னன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உருவாகும் இதை தான் வந்து என்னன்னா போர் உருவாதல் இப்போ நம்ம இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் என்னன்னா போர் போர்ன்னு ஞாபகிக்காம போர்னு ஞாபகம் போர்னா என்னன்னா மல்லுக்கட்டி நம்ம ஜெயிக்கணும் ஒரு என்னன்னா சண்டை போட்டு ஜெயிக்கணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இடத்துல அது சண்டை போட்டு வளருது அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கலாம் போர் உருவாதல் ஸ்போர் வந்து உருவாறு எது எதுனா ப்ரையோஃபைட் டெரிட்டோஃபைட் பாசிகள் இது வந்து என்னன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இது வந்து வளர்ந்து வருது நெக்ஸ்ட் தாவர உறுப்புகளின் மாற்றுருக்கள் தாவர உறுப்புகளின் மாற்றுருக்கள் இதைத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம் தாவர அந்த உறுப்புகள் தாவர உறுப்புனா என்ன சொல்லலாம் தண்டு வேறு இலை இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் மாற்று அடைய போகுது அப்படின்றத பாக்க போறோம் இதுக்கு வந்து என்னன்னா மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க வேரோட மாற்று என்னன்னா சேமிப்பு வேர் துணை வேர் வாயு பரிமாற்றம் உறிஞ்சு வேர் நாலு வகையா இருக்கு அதுக்கடுத்து தண்டோட மாற்று எப்படி இருக்குன்னா தரைக்கு மேலே தண்டு எப்படி மாற்றுறு அடையுது தலை தரையை ஒட்டி எப்படி மாற்று உருவாகுது தரை கீழே எப்படி மாற்றுரு உருவாகுது அதே மாதிரி இலையோட மாற்றுருக்கள் வந்து என்னன்னா இலை வந்து முள்ளா மாறிடும் இல்லை பற்று கம்பிகள் கொண்டு இருக்கும் அடுத்து இருக்கும் அடுத்து கொல்லிகளாக இருக்கும் அதை தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நம்ம பார்த்தாலே வந்து என்னன்னா இந்த தாவரங்களோட மாற்றுருக்களை நம்ம ஈஸியாக நம்ம நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வேருக்கு பார்த்தோம்னா வேரில் நாலு மாற்று தண்டுக்குன்னா மூணு இலைக்குன்னா நாலு தண்டுக்கு மட்டும்தான் மூணு மீதி இருக்கக்கூடிய வேருக்கும் இலைக்கும் நாலு நாலு இருக்குது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா வேரின் மாற்றுருற்கில் கேரட் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஓரளவு வந்து கொடுத்துருக்காங்க கேரட் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு காய் கிடையாது நம்ம கேரட்டை வந்து காயின்னு சொல்கிறோம் அது வந்து காய் கிடையாது இப்போ கேரட் இருக்குன்னா இப்படி இருக்கும் கேரட் அதுக்கு மேலே செடி இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா இந்த தாவரத்தோட ஆணி வேறு தான் இந்த கேரட் இந்த தாவரம் அந்த கேரட் செடியோட ஆணி வேறு தான் இந்த கேரட் இந்த ஆணி வேறை என்னன்னா மாற்றுரு அ அடைஞ்சு உணவை வந்து தனக்குள்ள சேமிச்சு தான் கேரட்டா இருக்கு இது வந்து என்ன செய்யும்னா மண்ணுல இருக்கக்கூடிய நீரையும் அது மட்டும் இல்லாம கனிம பொருட்களையும் உறிஞ்சி உறிஞ்சி அதோட சத்துக்களை வந்து இந்த கேரட்டுக்குள்ளே சேகரித்து வச்சுக்கிறோம் அதனால தான் வந்து இது வந்து மாற்றுரு அடைஞ்ச தாவரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முதல் நமக்கு மாற்றுரு மாற்றுருன்னு சொல்கிறமே மாற்றுருன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மாற்றுரு அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ வேருக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு பனி இருக்கும் தண்டுக்குன்னு ஒரு சிறப்பான பணி இலைக்குன்னு ஒரு சிறப்பான பணி இருக்கும் இந்த மாதிரி பணிகள்லாம் இருந்தாலுமே வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா இன்னும் வந்து என்னன்னா ஒரு சில பணிகளை வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து மாத்திக்கிறோம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு தான் எந்திரிப்போம்ன்றது கிடையாது இதே ஹாஸ்டல் போயிட்டோம்னா நமக்கு அந்த பழக்கமே இல்லாட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ரூலோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள மாற்றிக்கிறோம் அதாவது மாற்றிக்கிறோம்ல அதுதான் மாற்று அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த தட்ப வெப்பம் இதை தான் அந்த இயற்கை காரணிகளுக்காகவே தன்னோட நிலையை வந்து மாத்திக்கிறதா மாற்றுரும் இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டோம்னா இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மாற்றுரும் அப்படின்றது வந்து என்னடா இந்த பணியை செய்கிறதுக்கு தனித்தன நமக்கு தனித்துவமானது இருந்தாலும் ஆனால் வந்து என்னன்னா தன்னோட வாடி வடிவம் அமைப்பு அதுக்கப்புறம் இந்த பணியை வந்து மாத்திக்கிறோம் எதுனா தாவரங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா மாச்சுரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம கேரட் பார்த்தோம் இது வந்து ஒரு வேர் உணவு வந்து சேமிக்கிறதுக்காக இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் இது வந்து சப்பாத்தி களின்னு சொல்லலாம் சப்பாத்தி களில் இப்படி இருக்குன்னா அது வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் இந்த முள்ளெல்லாம் என்னான்னு தெரியுமா அதெல்லாம் வந்து இலைகள் அது வந்து எங்கே காணப்படும் பாலைவனங்களில் காணப்படும் பாலைவனங்களில் சும்மாவே தண்ணி இருக்காது அப்போ வந்து நீராவி போக்கு வந்து நடைபெறாமல் இருந்தால் அந்த செடிக்கு வந்து த என்ன சொல்கிறது தண்ணி சத்து இருக்கும் இப்போ நீராவிப்போக்கை கட்டுப்படுத்துறதுக்காகவே இந்த இலையெல்லாம் முள்ளாக மாறியிருக்கு அந்த செடி அங்கே இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி அது மாறி இருக்குது மாற்று அடைஞ்சிருக்கு அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க கேரட்டையும் சப்பாத்திக்கல்லையும் முதல் இன்ட்ரோவில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் வேரின் மாற்றுருக்கள் வேரின் மாற்றுருக்களில் நம்ம என்னென்ன வேர்கள் இருக்குது அப்படின்னா சேமிப்பு வேர்கள் கூடுதல் ஆதார வேர்கள் அடுத்து வந்து என்ன அப்படின்னா வேரின் மாற்றுருடளோட சில முக்கிய பணிகள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேரின் மாற்றுருளையே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொதல் வந்து சேமிப்பு வேர் சேமிப்பு வேர் அப்படின்றப்ப வந்து என்னென்னா இதை நம்ம பார்த்தோம் வேறுனாலே மண்ணுக்கு கீழே இருக்கும் இந்த வேர் வந்து என்னென்னா உணவுப் பொருட்களையும் கனிமப் பொருட்களையும் நீரையும் வந்து அதுக்குள்ளே சேமித்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி சேமிக்கக்கூடிய வேரை தான் சேமிப்பு வேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து என்னென்னா ஒரு மூணு மூணு இது இருக்கு என்னென்ன அப்படின்னா கூம்பு வடிவம் கதிர் வடிவம் பம்பர வடிவம் நான் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன் வேர் வேற வந்து என்னன்னா மாற்றுருல மூணா வந்து பிரிக்கிறாங்க ஒன்று சேமிப்பு வேர்னு பிரிக்கிறாங்க கூடுதல் ஆதார வேர்னு பிரிக்கிறாங்க அதுக்கடுத்து என்னென்னா வாயு பரிமாற்றம் சாரி நாளா வந்து பிரிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தண்டுக்கு மட்டும்தான் மூணு வேருக்கு நாலுன்னு ஒன்று சேமிப்பு வேர் கூடுதல் ஆதாரம் வாயு பரிமாற்றம் அதுக்கடுத்து வந்து என்னென்னா வேரில் வந்து மாற்றுரு உண்டாகிறது வேர்லோட மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லி நாளா வந்து பிரிக்கிறாங்க இந்த சேமிப்பு வேற வந்து என்னென்னா மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று கூம்பு வடிவம் கதிர் வடிவம் இன்னொன்று பம்பர வடிவம் முதல் இப்போ நம்ம சேமிப்பு வேற மட்டும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த கூடுதல் ஆதார வேறையும் மூணாக பிரிக்கிறாங்க என்னென்னா தூண் வேர் முட்டு வேர் அதுக்கடுத்து தூண் வேர் முட்டு வேர் அதுக்கடுத்து என்னன்னா பற்று வேர் அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கிறாங்க வேற முதல் நாளா பிரிக்கிறாங்க சேமிப்பு கூடுதல் ஆதாரம் வாயு பரிமாற்றம் வேரின் மாற்று முதல் நாளா பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சேமிப்பை மூணாவும் அதுக்கப்புறம் கூடுதல் ஆதாரத்தை மூணாவும் பிரிக்கிறாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்டை நம்ம ஈஸியா படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு சேமிப்பு வேர் சேமிப்பு வேர்ல நம்ம பார்த்தோம் என்னென்ன அப்படின்னா ஒன்று கூம்பு வடிவம் இன்னொன்னு கதிர் வடிவம் இன்னொன்னு பம்பர வடிவம் கூம்பு அப்படின்றது என்னன்னா கூம்பு வடிவம் கூம்பு வடிவத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா கேரட்டு தான் வந்து எடுத்துக்காட்டு எப்படி இருக்குன்னா கூம்புனா இதுதான் கூம்பு மேலே வந்து அகன்று காணப்படும் போக போக வந்து குறுகி காணப்படும் இதுதான் கூம்பு வடிவம் இதுக்கு கேரட்டை வச்சு எழுதிடலாம் கேரட்டோட வடிவம் தான் மேற்பகுதி வந்து அகன்றும் அடிப்பகுதி வந்து சிறுத்தும் வந்து காணப்படும் இந்த இந்த வேர் வந்து இந்த மாதிரி மாற்று அடைஞ்சிருக்கு அதனால இது வந்து கூம்பு வேர்னு சொல்றோம் நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா கதிர் வடிவம்னு சொன்னேன் கதிர் அப்படின்றது என்ன அப்படின்னா மேல் கதிர்க்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா முள்ளங்கியை தான் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் முள்ளங்கி வந்து எப்படின்னா அது வந்து கதிர் வடிவத்தில் இருக்கும் நடுவில் மட்டும் என்னன்னா பருத்து காணப்படும் மேலையும் கீழையும் வந்து என்னன்னா சிறுத்து காணப்படும் இதை வந்து கதிர் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க மேலையும் கீழையும் சிறுத்து நடுவில் பருத்து காணப்படும் இது வந்து எடுத்துக்காட்டு முள்ளங்கி ஃபஸ்ட்டு கூம்பு சொன்னேன் ரெண்டாவது கதிர் சொன்னேன் தேர்டு வந்து என்னன்னா பம்பரம் பம்பரம் எப்படி இருக்கும் மேலே வந்து எப்படி இருக்கும்னா பம்பரை வடிவில் இருக்கும் மேற்பகுதி பருத்து காணப்படும் இந்த மாதிரி பருத்து காணப்படும் அடியில் வந்து தட்டையாக இருக்கும் மேலையும் தட்டையாக இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டி என்னென்னா இது பீட்ரூட்டேன்னு சொல்லலாம் தரணிப்பேன்னு சொல்லலாம் கூம்பு வடிவம் எடுத்துக்காட்டி கேரட்டு கேரட்டோட ஷேப்பு மேலே அகன்று கீழே கூம்பியாக காணப்படும் இதே இது வந்து கதிர் வடிவம்னா மேலையும் கீழே வந்து என்னென்னா சிறுத்தும் நடுவில் பருத்தும் காணப்படும் பம்பர வடிவத்துக்கு வந்து எப்படி இருக்கும்னா மேற்பகுதி வந்து என்னென்னா பருத்து உருண்டையாகவும் கீழ்ப்பகுதி வந்து சிறுத்தும் இருக்கும் பம்பரம் எப்படி இருக்கும் ஒரு சைடு வந்து பருத்து உருண்டையாக இருக்கும் கீழே வந்து சிறுத்து இருக்கும் அதாவது கூம்போடு மாதிரியே இங்கே வந்து நடு வந்து ரொம்ப பருத்து காணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட் இது மூணையும் நம்ம எக் ஞாபகம் வச்சு எழுதிடலாம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சேமிப்பு வேர்களோட மாற்றுருக்கள் நெக்ஸ்ட்டு கூடுதல் ஆதார வேர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கூடுதல் ஆதார வேர் கூடுதல்னா என்னன்னா இருக்கக்கூடிய வேறுகள்லயே வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராவா வேர்தல் கூடுதலா வேர்கள் தான் கூடுதல் ஆதார வேர் நான் வந்து என்னன்னா மூணா வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் என்னென்ன வேர்னா தூண் வேர் முட்டு வேர் பச்சு வேர் மொதல் தூண் அப்படின்றதுக்கு என்னன்னா ஆலமரம் ஆலமரத்துல வந்து இந்த கிளைகள் இருக்கும்ல அதில் வந்து என்னென்னா விழுதுகள் வந்து தொ தொங்கும் அந்த விழுது வந்து என்னென்னா ஆக்சுவலாக வேர் அந்த வேர் வந்து என்னென்னா முத்தண்டி மரத்தை வந்து தாங்கிறதுக்காக விழுந்து மேலேருந்து விழுகுது அதனால தான் அது பேரே விழுது விழுது அது வந்து என்னென்னா தா மண்ணில் வந்து பட்டு அது வந்து வேராக வந்து மாறுது அந்த வேர் வந்து மண்ணில் ஊன்றி அந்த தாவரத்தை வந்து தாங்குது தூணாக வந்து தூண் மாதிரி இருக்குது அதனால தான் அது வந்து தூண் வேரான்னு சொல்கிறாங்க தூண் வேறுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா தூண் மாதிரி தாங்குது அதனால தான் ஆலமரம் தான் இதுக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட்டு முட்டு வேர்கள் முட்டு முட்டுவேர்கள் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா கரும்பு கரும்புல எல்லாம் பார்த்தோம்னா கரும்பு மட்டும் இல்லாமல் மக்காச்சோளத்தில் என்ன இருக்குன்னா அந்த முட்டு வேர்கள் வந்து காணப்படும் இப்போ வந்து வேறு இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கணவுலையுமே வந்து என்னென்னா அந்த வேர்க்கொத்து வந்து காணப்படும் இதுவும் வந்து என்ன செய்யும்னா முட்டு கொடுக்கும் அந்த செடிக்கு வந்து என்னென்னா முட்டு கொடுக்கறது முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவோம்ல அந்த செடிக்கு வந்து முட்டு கொடுக்குறனால தான் அது பேர் வந்து முட்டு வேர்கள் இதுக்கு வந்து என்னென்னா கரும்பு மக்காச்சோளம் இந்த மாதிரி கணுவில் இருக்கக்கூடிய இந்த வேர்கள் வந்து என்ன செய்யும்னா முட்டு கொடுத்து அந்த தாவரத்தை தாங்கி நிற்கும் அது வந்து தூணாக தாங்கும் இது வந்து முட்டு கொடுத்து தாங்கும் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பற்று வேறுகள் பற்று வேறு அப்படின்றது வந்து என்னென்னா மேக்சிமம் கொடிகளில் தான் இருக்கும் எடுத்துக்காட்டு வெற்றிலை இது வந்து என்னன்னா பற்றி காணப்படும் கணுவுலையும் சரி கணுவிடை பகுதிகளையும் வந்து இப்போ ஒரு செடி போகுதுன்னா ஒரு கணுவில் வந்து அந்த வேர் வரும் நம்ம இதில் வந்து வெத்தில செடியில் வந்து பார்க்கலாம் என்னன்னா அது வந்து என்னன்னா பற்றி அதாவது வந்து ஒரு ஆதாரம் வந்து வேணும் ஒரு பற்றிக்கணும் அதாவது வந்து பிடிச்சிக்கணும் அதை தான் வந்து தமிழில் வந்து என்ன மீனிங் அப்படின்னா பற்று பற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து வேர்கள் வந்து காணப்படும் எங்கே காணப்படும்னா கனவுலையும் கனிவிடை பகுதிகளையும் காணப்படும் இது வந்து என்னென்னா இந்த வேர்கள் பற்று வேறுகள் இருக்கனால ஆதாரமாக வச்சு வந்து வேற செடிகள்லேயோ சுவர்களையோ வந்து ஏறி வரும் இதுதான் பற்று வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து என்னன்னா கூடுதல் ஆதாரத்துக்குரிய மூன்று வகை அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வாயு பரிமாற்றம் மூணாவது வந்து என்னன்னா வாயு பரிமாற்றம் வேரோட மாற்றுருட்களை மொத்தம் நாலு மொததுக்கு வந்து மூணு சப் இதா வரும் ரெண்டாவதுக்கு தான் வரும் அடுத்து வாயு பரிமாற்றம் இதுக்கு எதுவும் கிடையாது இது ஒரு ஹெட்டிங் தான் வாயு பரிமாற்றம் அப்படின்றது என்னன்னா ஒன்றுமே இல்லை அவினிசியா அப்படின்ற ஒரு செடி இருக்கு இது எங்க வளரும்னா சதுப்பு நிலத்துல மட்டும்தான் வளரும் இதுல இருக்கக்கூடிய வேர்கள் வந்து என்னன்னா உள்ள வந்து மூச்சு விட முடியாது வாயும்னு வந்துட்டாலே நம்ம ஈஸியா ஞாபகம் ஆச்சுக்கலாம் வாயு பரிமாற்றம் இது வந்து தரை தரைக்கு அடியில இருக்கும்ல அந்த வேரெல்லாம் மூச்சு விட முடியாது அதனால என்ன செய்யும்னா மண்ணுக்கு மேல வந்துருப்ப மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய மூச்சுக்கு வெளிய மூச்சு விட முடியாட்டினா மண்ணுக்கு மேலே வந்துடும் அந்த மாதிரி மேல மேல வந்து இப்படி நிமிந்து 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 இந்த செடி மாதிரியே வளர்ந்து நிற்கும் இந்த வேர்கள் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூச்சு விட முடியாதனால வெளியே வந்து சுவாசிக்கும் இப்ப நம்மளே வந்து ஒரு மண்ணுக்குள்ள போட்டு அடைக்க வச்சுட்டா நம்மளால் மூச்சு விட முடியாது அப்ப வெளிய எந்திரிச்சு வருவோம் அதே மாதிரிதான் அந்த வேரும் வெளியை வந்து சுவாசிக்கும் அதனால தான் இதை வந்து என்னன்னா சுவாசிக்கும் வேர்கள்னு சொல்கிறோம் இது வந்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குல்ல அதனால தான் இதை வந்து நிமட்டோஃபோர்கள் நிமட் ஞாபகம் வச்சுக்கலாம் வெளியே வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது அதனால நிமட்டோஃபோர்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து எப்படி இருக்கும்னா குச்சி மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு வேரலையும் வந்து எண்ணற்ற துகள்கள் அதாவது துளைகள் வந்து இருக்கும் இந்த துளைகள் மூலமாக தான் வாயு பரிமாற்றம் அதாவது சுவாசிக்க செய்யுது தேவையான காற்றை உள்ளே எடுத்துக்கிட்டு தேவையில்லாதது வெளியிடுது அந்த வாயு பரிமாற்றம் நடைபெறுதுல அதுதான் சுவாச வேர்கள் தான் அது வந்து என்ன சிட்டினா அபிநிசியாக இதை நம்ம நல்லா ஹெட்டி ஹெட்டிங்கை வச்சே நம்ம ஈஸியாக எழுதிடலாம் எடுத்துக்காட்டு மட்டும் நம்ம படித்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாண்டா தாவரம் வாண்டான்னு ஒரு தாவரம் இருக்குது இது வந்து ஒரு தொற்று தாவரம் தான் இது வந்து என்ன செய்யும்னா இதுக்கு வந்து ஈரப்பதம் வந்து தேவைப்படும் அப்போ இந்த செடியிலையே வந்து வெளமண் அப்படின்ற திசு இருக்கும் இது வந்து காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சி கொடுக்கும் அப்படின்றத கொடுக்குறாங்க வாண்டாவுக்கு வாட்டர் தேவைப்படுது வாண்டாவுக்கு ஈரப்பதத்தை நம்ம வாட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம் வாண்டாவுக்கு வாட்டர் தேவைப்படுது வா வருஷம் தான் வாண்டா வாட்டர் வெலமன் திசு காணப்படுது நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா எக்ஸாமில் வந்து நமக்கு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு வேரின் மாற்றுருக்களின் சில முக்கிய பணிகள் என்னென்ன பணிகள் அப்படின்னா இதுவும் நம்ம ஈஸியாக சொல்லலாம் இதுக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டுன்னா கஸ்குட்டா கஸ்குட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா உறிஞ்சு வேர்களுக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த கஸ்குட்டா உறிஞ்சு வேர்களை எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உறிஞ்சு வேர்களை ஹாஸ்டோரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கஸ்குட்டா இது வந்து என்ன செய்யும்னா அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது மற்ற செடி தாவரங்கள் மரம்லாம் இருக்கும்ல இது மேலே போய் அப்படியே படறது படந்து அதில் இருக்க சத்தை வந்து உறிஞ்சி எடுக்கிறது அதனால தான் இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா உறிஞ்சி வேர்கள் இந்த வேர்கள் வந்து மற்ற செடி மேலே படந்து அதில் இருக்கக்கூடிய சத்தை வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறோம் அது வந்து இதுக்கு என்ன செய்யும்னா ஓம்புயிரி தாவர திசுக்களை வந்து இப்போ ஒரு கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கையை மேலே ஒரு அட்டப்பூச்சி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வேர் வந்து என்னன்னா ஓம்புயிரி திசுக்களை வந்து உள்ளே இழுத்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உறிஞ்சி எடுத்து எடுத்துக்கணும் எதுனா இந்த உறிஞ்சி வேர்கள் இதுதான் வந்து வேரின் மாற்றுருக்களை சில முக்கிய பணிகளுக்கான எடுத்துக்காட்டு எதுனா உறிஞ்சி வேர்கள் அது வந்து கஸ்குட்டா உறிஞ்சி வேருக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹாஸ்டோரியா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் வந்து என்னென்னா வேரோட மாற்றுரு வேரோட மாற்றுருவில் நாலு டைப்பு முதல் ரெண்டுக்கு மூணு மூணு என்னென்னா சேமிப்புக்கும் கூடுதல் ஆதாரத்துக்கும் மூணு மூணு அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து என்னென்னா வாயு பரிமாற்றம் வேரின் மாற்றுருக்கள் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா தண்டின் மாச்சுரு தண்டின் மாச்சுரு தண்டுகள் வந்து எப்படியெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதுலேயும் அந்த மாதிரி நம்ம வந்து வகையில் வந்து பிரித்து பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் தண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தண்டுக்கு வந்து மூணு டைப்பு தரைக்கு மேலே தரையை ஒட்டி மாற்றுரு தரைக்கு கீழே தண்டு தரைக்கு மேலே எப்படி இருக்குது தரையை ஒட்டி எப்படி இருக்குது தரைக்கு கீழே எப்படி மாச்சொரு அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப்புக்கு கிடையாது எந்த பிரிவும் இரண்டாவதுக்கு வந்து என்னன்னா நாலு டைப் இருக்குது அதே மாதிரி மூணாவதுக்கும் நாலு டைப் இருக்குது அது என்ன என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா தரைக்கும் மேல் தரைக்கு மேல் தண்டின் மாச்சொரு தரைக்கு மேலே வந்து அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா கள்ளி தாவரத்தை தான் வந்து என்பி எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இந்த தண்டு வந்து எப்படி மாற்றணும் அடைஞ்சிருக்கும் அந்த இலை வந்து எப்படி மாற்றணும்னு ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து எங்கே காணப்படும்னா பாலைவனம் வெப்பம் அதிகமான பகுதிகளில் தான் இந்த சப்பாத்தி களி காணப்படும் நமக்கு தெரியும் இந்த இதிலே கொடுத்துருப்பாங்க இந்த களி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து இந்த முள்ளெல்லாம் வந்து என்னன்னா இலை நீராவிப்போக்காக தான் தண்ணியே இல்லை இருக்கிற நீர் சத்தும் போயிடுச்சுன்னா என்ன செய்யறதுனால போக்கு வந்து நடைபெறாமல் கட்டுப்படுத்தணும் அதுக்காக இலை மூலமாக தான் நீராவிப்போக்கு நடைபெறும் நமக்கு நல்லா தெரியும் இது நடைபெறாமல் இருக்கிறதுக்காக அது வந்து என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிச்சு அந்த இலையெல்லாம் முள்ளா வந்து மாறி இருக்கு அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தண்டுகள்லாம் என்ன செய்யும் அதாவது தண்டெல்லாம் வந்து இலையோட பனியை வந்து செய்யும் இதில் இருக்கக்கூடிய தண்டு வந்து இலை பணியை செய்யும் இலை வந்து என்ன இருக்குன்னா முள்ளா வந்து இருக்கு தண்டு வந்து ஒளிச்ச இலை பனினா ஒளிச்சேர்க்கை செய்யும் நீராவி போக்கு வந்து இலையில நடைபெறும் அது வந்து இருக்கும் இதை ஞாபகம் முள்ளா இருக்கிறது இலை தண்டு வந்து இலையோட பணியை செய்யும் அதாவது ஒளிச்சேர்க்கையை செய்யும் நீராவி போக்குதில நடைபெறும் இலையில நடைபெறும் அது வந்து முள்ளா மாறி இருக்கனால நடைபெறும் ஆனா என்னன்னா கொஞ்சம் தான் நடைபெறும் நடைபெறாமல் இருக்காது நடைபெறும் கொஞ்சம் அளவு தான் நடைபெறும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் தரைமேல் தண்டின் மாற்றுரு நெக்ஸ்ட்டு தரையொட்டிய தண்டின் மாச்சுறு தரையொட்டிய தண்டின் மாச்சுறு அப்படின்னா தரையை ஒட்டி அதாவது தரைக்கு தரையற்கு அடியிலையும் கடாமல் தரைக்கு மேலேயும் இல்லாமல் தரையை ஒட்டி என்னென்னா மாச்சுருக்கள் வந்து நடைபெறுது தான் இதில் வந்து என்னென்னா இந்த வேர் வந்து அதாவது இந்த தண்டு வந்து என்னென்னா கிடைமட்டமாக மண்ணில் வளரும் மொதல் வந்து மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் கிடைமட்டமாக வளரும் இங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் போகாமல் கிடை மட்டமாக வளரும் அதான் தரை ஒட்டிய தரையை ஒட்டி தான் வளரும் கிடை மட்டமாக அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து என்னென்னா ஒரு நாலு வகை நம்ம ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட்டுக்கு டைப் கிடையாது இரண்டாவதுக்கு நாலு வகை இருக்குது என்னென்னா ஓடுதண்டு ஸ்டோலன் தரைகீழ் ஓடுதண்டு அடுத்து குட்டையான ஓடுதண்டு ஓடுதண்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஓடுதண்டு அடுத்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து என்னென்னா தரைகீல் ஓடுதண்டு அடுத்து குட்டையான ஓடுதண்டு இதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஓடுதண்டு ஓடுதண்டுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா வல்லாரை வல்லாரைன்னு சொல்லுவோம்ல இது த இது வந்து ஓடுதண்டுக்கு வந்து எடுத்துக்காட்டு இது வந்து என்னென்னா தரைக்கு மேலே இருந்து இந்த படத்தை முதல்ல நம்ம பார்த்து வச்சுக்கணும் இதுதான் வந்து வல்லாறை இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தரையோட மேற்பரப்புல கிடை வந்து வளரும் பின் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னன்னா உடஞ்சிரும் உடஞ்சிட்டு ஆங்காங்கே வந்து என்னன்னா வேர்களை உருவாக்கி இலைகளை உருவாக்கி வளரும் கிடை மட்டமா வளர்றப்பயே வந்து என்னன்னா ஓடி இந்த மாதிரி ஓடும் ஓடுறப்ப வந்து உடஞ்சி உடஞ்சி அங்கங்க இலையும் வேறையும் உண்டாக்கி வளரும் இதுதான் வந்து என்னன்னா ஓடுதன்றுக்கு எடுத்துக்காட்டு வல்லாறை நெக்ஸ்ட் ஸ்டோலன் ஸ்டோலன் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா காட்டு ஸ்ட்ராபெரி இதுவும் வந்து என்னன்னா த தரை மேல்னாலே இந்த செடி வந்து கிடைமட்டமாக தான் வளரும் இது வந்து என்ன செய்யணும்னா அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் ஒரு செடி வளர்ந்தனே அந்த ஓடு தண்டு என்ன செய்யுதுன்னு பாருங்களேன் பக்கத்தில் போய் வளர்ந்து இன்னொரு செடியை உருவாக்கும் அதே மாதிரி ஓடி இன்னொரு செடியை வந்து உருவாக்கும் இது வந்து என்னன்னா ஸ்டோலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு செடி மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரு செடி மூலமாக கிடைமட்டமாக வளர்ந்து அடுத்தடுத்து செடிகளை வந்து உருவாக்கும் தரைக்கு மேலேயே வளரும் அதுக்கப்புறம் என்னன்னா வளைஞ்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் வேர்கள் உண்டாக்குன உடனேவும் இந்த தண்டு வந்து உடஞ்சுக்குறோம் புதிய இலைகள் முதல் கனிகளை வந்து உருவாக்கும் இது வந்து என்னென்னா கிடைமட்டமாக தான் இதுவும் வளருது இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஸ்டோலனுக்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ராபெரி அதாவது காட்டு ஸ்ட்ராபெரி நெக்ஸ்ட்டு தரைகீல் ஓடு தண்டு அல்லது சக்கர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா கிரைசாந்திமம் இதுக்கு எடுத்துக்காட்டு கிரைஸ் சாந்திமம் இது வந்து என்னென்னா இது ஒரு சின்ன தண்டு தரை மீது வளக்கூடிய ஒரு சின்ன தண்டாக இருக்கும் நலிந்த தண்டாக இருக்கும் இதுல வந்து என்ன ஆகும்னா மண்ணு கடில சென்று வளரும் இது வந்து என்னன்னா மண்ணு கடியில் போய் வேற உண்டாக்குது பாருங்க இது வந்து மண்ணு கடில போய் உண்டாக்கிட்டு ஆனா வந்து வந்து இன்னொரு செடியா முளைக்கும் அதுதான் படத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மண்ணு கடிலயே போய் இது இன்னொரு செடியை உண்டாக்கும் ஸ்டோலன் அப்படின்றது மண்ணுக்கு மேலேயே வந்து போய் போய் வேற வந்து உண்டாக்கும் இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் அதுதான் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா குட்டையான ஓடுதண்டு குட்டையான ஓடுதண்டுக்கு எடுத்துக்காட்டு வந்து வெங்காய தாமரை இந்த தண்டு வந்து எப்படி இருக்கும்னா குட்டையா இருக்கும் குட்டனாலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தடிச்சு காணப்படும் அந்த தடித்து காணப்படுறனால கனிவிடை பகுதிகளும் தான் காணப்படும் அங்கங்கே வந்து என்னன்னா கொத்து கொத்தா இலைகள் வந்து கீ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து கீழே வந்து வேறுகளை உருவாக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த தண்டு வந்து என்னன்னா தான் வந்து இனப்பெருக்கத்தை செய்யும் இதுக்கு வந்து குட்டையான ஓடுதண்டு ஃபஸ்ட்டு என்னென்னா ஓடுதண்டு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தது ஓடுதண்டு அதுக்கு எடுத்துக்காட்டு வல்லாரை ரெண்டாவது சோழன் தேர்டு தரகில் ஓடுதண்டு அது வந்து சக்கர் இதுக்கு எடுத்துக்காட்டு கிரைஸ்தாந்திமம் தேர்டு வந்து குட்டையான ஓடுதண்டு இதுக்கு வந்து என்னன்னா குட்டையாக இருந்தாலே குட்டையாக இருக்குன்றது தான் அர்த்தம் அதை வச்சு நம்ம எழுதியிடலாம் தடித்து காணப்படும் அங்கங்கே கொத்து கொத்தா இலைகள் காணப்படும் அதுக்கு கீழே வேர்கள் வந்து காணப்படும் இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த தண்டுல வந்து ரெண்டாவது குறி அதாவது தரை மேல் அதாவது தரை ஒட்டிய மாச்சுரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து என்னன்னா தரை ஒட்டிய தண்டின் மாச்சுரு நெக்ஸ்ட்டு த நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தரைக்கீழ் தண்டின் மாச்சுருக்கள் தரைக்கீழ் தண்டின் மாச்சுருக்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் தரைமேல் தண்டோட மாற்றுரு அடுத்து தரையொட்டிய தண்டோட மாற்றுரு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கீழ் தண்டோட மாச்சுரு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தரைமேல் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு தரையொட்டியை பார்த்தோம் இது ரெண்டுமே வரம்பற்ற வளர்ச்சி உடையது இது ரெண்டுமே வரம்பற்ற வளர்ச்சி உடையது இதே இது தரைக்கீழ் தண்டு அப்படின்றதுன்னா இது வந்து வரம்புடைய வளர்ச்சி உடையது இந்த அளவுக்கு தான் அப்படின்ற ஒரு வரம்புடைய வளர்ச்சி உடையதாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு நாலு வகை இருக்குது மொ மொத்தம் தண்டின் மாற்றுருக்களை மூணு வகை அதில் இரண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் வந்து என்னன்னா நாலு நாலு வகை இந்த மாதிரி நான் ஞாபகம் சொன்னேன் இல்லை என்னென்ன நாலு வகைகள்னால் மட்ட நிலத்தண்டு கந்தம் கிழங்கு குமிளம் இதுதான் வந்து அந்த நாலு வகை மட்டன் நிலத்தண்டு கந்தம் கிழங்கு குமிளம் ஃபஸ்ட்டு வந்து வந்து என்னென்னா மட்டன் நிலத்தண்டு மட்டநில தண்டுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா இஞ்சி மஞ்சள் இதை நம்ம இஞ்சி மஞ்சளும் நம்ம நார்மலாகவே நல்லா பார்த்துருப்போம் இதை வச்சு நம்ம வந்து இந்த இதை வந்து எழுதிடலாம் என்னென்னா இது வந்து என்னென்னா தண்டு வந்து தரைக்கு கீழே இருக்கும் இதோட தண்டு தரைக்கு கீழே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தடிச்சு காணப்படுற பகுதி தான் வந்து என்னென்னா கணு கனிவிடை பகுதி கனுவும் கனிவிடை பகுதியும் தடிச்சு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த இருந்து தான் வந்து என்னென்னா செதில் இலைகள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இதிலாம் இந்த செதிலும் இலைகள் வந்து எதுலேருந்து தோன்றுறதுனா அந்த இருந்து தான் தோண்டுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து என்னன்னா தரைக்கு கீழேயே நம்ம தரை ஒட்டியது வந்து கிடைமட்டமா இருக்குன்னு சொன்னோம் இது வந்து என்னன்னா தரைக்கு கீழேயே வந்து என்னன்னா கிடைமட்டமா வளரும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வடிவம் இல்லாமல் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய மொட்டுகள் மூலமாக இது வந்து முளைச்சு தண்டு இலைகளை உருவாக்கும் இதில் இருக்கக்கூடிய மொட்டுகள் மூலமாக தான் முளைச்சி தண்டு இலைகளை உருவாக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு இஞ்சி மஞ்சள் நெக்ஸ்ட்டு கந்தம் கந்தம் அப்படின்றது வந்து என்னென்னா சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இதுக்கு எடுத்துக்காட்டு சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கு முததுக்கு இஞ்சி மஞ்சள் கந்தம் அப்படின்றது என்னென்னா இதுவும் தரையில் தண்டு இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும் நம்ம மேலே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் என்ன இருக்கும்னா அதுவும் கீழ தான் இருக்கும் அதுக்கு வந்து வடிவங்கள் வந்து இல்லாமல் இருந்துச்சு எந்த வடிவத்திலேயாவது இருக்கும்னு பார்த்தோம் எதுனா மட்டன் நிலத்தண்டு இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும் மேற்பகுதியும் அடிப்பகுதியும் தட்டையாக இருக்கும் மேற்பகுதியும் அடிப்பகுதியும் வட்டமாக இருக்கும் அந்த வட்டத்திலேயே மேற்பகுதியும் கீழ்பகுதியும் வந்து தட்டையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து மட்டன் நில தண்டை காட்டினாலும் குறுகிய தண்டாக இருக்கும் மட்டன் நில தண்டை காட்டணும் சின்ன தண்டாக குறுகிய தண்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த இலைகளும் அந்த இலையும் நம்ம சொன்னோம்ல அந்த இருந்து தான் இலைகளும் அந்த செதில்கள் வந்து உருவாகும் அல்லது பல மொட்டுகளை வந்து உருவாக்கும் ஒன்னா ஒரு தான் உருவாக்கலாம் அல்லது பல மொட்டுகளாக உருவாக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன்று வளர்ந்து தான் வந்து என்னென்னா சேத்தாவரங்களை உருவாக்கும் ஒன்று வளர்ந்து தான் அடுத்தடுத்து குட்டி குட்டி செடிகளை உருவாக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த படத்தை பார்த்தா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் உருண்டையாக இருக்கும் மேலே இலையும் தட்டையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இதுலேருந்து என்னென்னா அந்த கணுவிலருந்து தான் வந்து என்னென்னா இலை அந்த மற்றும் அந்த வேர்கள்லாம் உருவாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கிழங்கு கிழங்கு நம்ம நார்மலாக பார்க்குற உருளைக்கிழங்கு தான் இது வந்து எப்படி இருக்கும் நம்ம நார்மலாக பார்த்தாலே இது வந்து ஒரு கோல வடிவம் வட்டம் கிடையாது இது கோல வடிவத்தில் இருக்கும் இது வந்து என்னென்னா தரைக்கு கீழே வந்து என்னென்னா உணவை வந்து சேமித்து வைக்கக்கூடிய தரைக்கீழ் தண்டு இதில் வந்து என்னன்னா மொட்டுக்கள் வந்து காணப்படும் இதில் மொட்டுக்கள் வந்து காணப்படும் அல்லது கண்கள்னு நம்ம சொல்லுவோம் மொட்டுக்கள்னு சொல்லுவோம் கண்ணுன்னு சொல்லுவோம் கண்கள்னு சொல்லுவோம் இதில் தான் வந்து என்னென்னா இந்த மொட்டோட நம்ம வெட்டி வச்சோம்னா அது வந்து ஒரு புதிய செடியாக வந்து வரும் அதாவது முளைச்சிருக்கணும் அதை மட்டும் வெட்டி வச்சாலே ஒரு புது தாரமாக உருவாகும் அதாவது புது கிழங்கு செடியாக வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்னென்னா மட்டன் இடத்தண்டு கந்தம் கிழங்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கும்மிளம் கும்மிலத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா வெங்காயமும் பூண்டும் கும்மிளத்துக்கு எடுத்துக்காட்டு வெங்காயமும் பூண்டும் இதில் வந்து என்னென்னா தண்டு மிகவும் வந்து என்னென்னா குறுகி காணப்படும் எப்படி இருக்கும்னா தட்டு மாதிரி குறுகி காணப்படும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து என்னன்னா சதைப்பற்றுக்கக்கூடிய இலைகள் வந்து உணவை வந்து சேமிக்கும் இந்த கும்மிளத்துல ரெண்டு வகையான இலை இருக்கு ஒன்று சதைப்பற்றுள்ள இலை இன்னொன்னு வந்து செதில் இலை நம்ம பார்ப்போம் வெங்காயத்தால் எல்லாம் வந்து நம்ம உணவாக வந்து சாப்பிடுவோம் என்னன்னா சதைப்பற்றுள்ள இலை இன்னொன்னு இலை இலைகளையே ரெண்டாக பிரிக்கிறாங்க கும்மிலத்துல சதைப்பற்றுள்ள இலை சதைப்பற்று இல்லாத செதில் இலை அதாவது சதைப்பற்றுள்ள இலை இன்னொன்னு வந்து செதில் இலை அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க தண்டு நுனில வந்து என்னன்னா நுனி மொட்டி இருக்கும் தண்டோட நுணில தான் நுனி மொட்டி இருக்கும் இது வந்து பல செதில் இலைகளாலும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க இந்த குமிழத்தின் உள்ளே இருக்கக்கூடிய இலைகள் தான் உணவை சேமிக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு பூண்டு வெங்காயம் இந்த இலைகள் வந்து கும்மிளத்துக்குள்ளிருக்கக்கூடிய அந்த இலைகள் தான் உணவை சேமிக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது நார்மலாகவே நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த வெங்காய செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உறிச்ச வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி வெங்காயத்தை தூக்கி போட்டாலே அந்த ஒரு செடியாக வளரும் அதே நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாமே வந்து என்னென்னா தண்டோட மாற்றுக்கள் தண்டோட மாற்றுருக்கள் தான் இது நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக் என்ன அதனால் இலைகளின் மாற்றுருக்கள் இலைகளும் என்ன அப்படின்னா அது வந்து சுற்றுச்சூழலுக்கேற்ப தன்னை வந்து மாற்றி அமைச்சுக்குவோம் இதுதான் வந்து இலைகளின் மாற்றுருக்கள் இந்த இலைகளின் மாற்றுருக்களையும் என்னென்னா நாலு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து என்னென்னா முட்கள் ஒன்றாவது முட்கள் ரெண்டாவது பற்று கம்பி தேர்டு வந்து என்னென்னா இலை தொழில் இலை ரெண்டா தேர்டு வந்து என்னென்னா இலை தொழில் இலை காம்பு நாலாவது கொல்லிகள் அப்படின்றத பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து வந்து என்னென்னா முட்கள் நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா தடவை பார்த்துட்டோம் இதுக்கு வந்து சப்பாத்தி கல்லி இது வந்து என்னென்னா அதோட இதுக்காக பசுமையான ஒளிச்சரிக்கை செய்கிறதா இதோட வேலை ஆனால் வந்து என்னன்னா நீராவிப்போக்கை கட்டுப்படுத்துறதுக்காக முள்ளாக மாறியிருக்கு இதெல்லாம் நல்லா பார்த்தோம் அதுக்கு எடுத்துக்காட்டு கள்ளி வகைகள் நெக்ஸ்ட்டு பற்று கம்பி பற்று கம்பி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஏரி கொடிகளில் இலையும் இலையோடய பாகங்களும் நீண்டு பற்று கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஏறு கொடி போகிறப்பையே என்னாகும்னா அதோட இலையும் இலையோடய பாகங்களும் வந்து நீண்டு பற்று கம்பி இந்த இலைகளே வந்து பற்று கம்மியாக மாறி இருக்கும் மற்ற செடிகளை வந்து ஏறுறதுக்கு இந்த இலைகளே வந்து வேறு நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி இலைகளே மாறி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எதுலனா பற்று கம்பிகள் இதில் வந்து என்னென்னா கம்பிகளில் செங்காந்தல் மலர் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க செங்காந்தல் மலர் எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா இலையின் நுனி பற்று கம்பியாக மாறியிருக்கும் இலையோட நுனி வந்து பற்று கம்பியாக மாறி மா பற்று கம்பியாக மாறியிருக்கும் இது பற்று கம்பி இலையோட நுனி வந்து பற்று கம்பியாக மாறி இருந்தால் அதுக்கு எடுத்துக்காட்டு செங்காந்தல் இல்லை இல்லை நுனி சிற்றிலைகள் வந்து கம்பியாக மாறி இருந்தால் அதுக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி இதில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க கம்பிகள் இலையே வந்து பற்றுக்கம்பியாக மாறியிருக்கும் ஒன்று இலையோட நுனி பகுதி மாறியிருக்கும் அல்லது நுனி சிற்றலைகள் வந்து மாறி இருக்கும் அப்படின்றதான் அதுக்கு வந்து செங்காந்தல் இதுக்கு வந்து பட்டாணி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இலை தொழில் இலைக்காம்பு அல்லது பில்லோடு இலை தொழில் இலைக்காம்பு மற்றும் பில்லோடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்னா அகேசியா ஆரி குழி பார்மிஸ் இந்த தாவரத்தில் வந்து இலைக்காம்பு வந்து அகன்று காணப்படும் இந்த இலைக்காம்பே இலை போல இலையை மாதிரியே மாறி ஒளிச்சேர்க்கை வேலையை செய்யுது எந்த செடினா அகேசியா அப்படின்ற செடியில் வந்து இலை இருக்குன்னா இந்த இலைக்காம்பே அகன்று இலை மாதிரியே காணப்பட்டு இதுவே வந்து ஒளிச்சேர்க்கையை செய்யுது இதுதான் வந்து இலை தொழில் இலைக்காம்பு அல்லது பில்லோடு இலை காம்பே இலையோட வேலை செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கொல்லிகள் கொல்லிகள் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த செடி வந்து நைட்ரஜன் சத்து இல்லாதனால அந்த அது கலர்னால கவர்ந்தெழுக்கப்படக்கூடிய பூச்சிகளை வந்து உணவாக எடுத்துக்கிறோம் இது நமக்கு நல்லா தெரியும் நெப்பந்த ஸ்தாவரம் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குடுவை மாதிரி இருக்கும் இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறனால பூச்சிகள் வந்து உட்காரப்ப அந்த பூச்சிகளை வந்து என்னென்னா அந்த குடுவைக்குள்ளே இழுத்துக்குறோம் எதுக்காகனா இது வந்து இயற்கையாகவே நைட்ரஜன் சத்து இல்லாதனால நைட்ரஜன் சத்து தேவைப்படும் அதனால பூச்சிகளை இருந்து தன் அதில் இருந்து என்னென்னா அந்த சத்தை எடுக்கிறதுக்காக இந்த தகவமைப்பை பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது இதில் வந்து என்னென்னா உள்ளே வந்து ஒரு நொதி இருக்கும் அந்த நொதி மூலமாக தான் அந்த பிடிக்கக்கூடிய பூச்சியை வந்து அதை செரிக்க வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள வந்து நமக்கு எப்படி நொதிகள் இருக்குது உணவு சாப்பிட்றத வந்து நொதிக்க வைக்கிறதுக்கு அல்லது செரிமானம் அடைகிறதுக்கு எப்படி நொதிகள் இருக்கோ அதே மாதிரி இந்த தாவரத்துக்கும் உள்ளே வந்து நொதிகள் இருக்கும் அந்த நொதிகள் மூலமாக தான் அந்த பூச்சிகளை வந்து என்னென்னா நொதிச்சு இந்த நைட்ரஜனை வந்து எடுத்துக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்னென்னா எதுக்குரிய மாற்று அப்படின்னா இலையோட மாற்றுக்கள் முட்கள் பற்று கம்பிகள் அதுக்கப்புறம் இலை தொழில் இலைக்காம்பு அல்லது பில்லோடு அடுத்து கொல்லிகள் தண்டுல நாலு தண்டுல மூணு வேர்ல நாலு இலையில நாலு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பற்று கம்பிகள்ல ரெண்டா இருக்கு ஒண்ணு இலை நுனி இன்னொன்னு வந்து என்னன்னா நுனி சிற்றலை இலை நுனி நுனி சிற்றிலை இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நினைவில் கொள்க ஓரளவு அந்த பாடத்தையே கொடுத்துருக்காங்க உயிரினங்களோட மிக முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா உயிரினம்னாலே அதில் வந்து இனப்பெருக்கம் இருக்கும் இனப்பெருக்கத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பாலிலா இனப்பெருக்கம் பாலின இனப்பெருக்கம் நெக்ஸ்ட் பூக்கும் தாவரங்களில் மலர்கள் தான் வந்து என்னென்னா இனப்பெருக்க உறுப்பாக வந்து இருக்கு மலர்கள் தான் வந்து என்னன்னா மகரந்த சேர்க்கை கருவுறுதல் நிகழ்ச்சி வந்து செய்யுது இந்த மகரந்த சேர்க்கை கருவுறுதல் மூலமாக தான் காய் கிடைக்குது கனி கிடைக்குது விதையுமே இந்த கரூறுதல் நிகழ்ச்சி மூலமாக கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மலரோட ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்றது என்னென்னா மகரந்தால் வெட்டம் பெண் இனப்பெருக்க உறுப்பு வந்து சொல்கிறது என்னென்னா சூலக வட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மகரந்த பையில் இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மகரந்த பையில் இருக்கக்கூடிய இந்த மகரந்த தூள்கள் வந்து சூழ்முடியை அடையும் இந்த சூழ்முடியை அடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் வந்து என்னென்னா மகரந்த சேர்க்கை மகரந்த தூள் வந்து சூழ்முடி அடையக்கூடிய நிகழ்ச்சி தான் மகரந்த சேர்க்கை அது வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று தன் மகரந்த சேர்க்கை இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த பானை ஃபுல்லாக என்ன அப்படின்னா இந்த தாவரங்கள் வந்து எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்றது தாவரங்கள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அது மட்டும் இல்லாமல் இதோட மாற்றுருக்கள் எப்படி தாவரங்களின் இனப்பெருக்கம் இதோடய மாற்றுருக்கள் இந்த யூனிட்டில் வந்து என்னென்னா நான் எல்லாமே ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்கேன் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அப்புறம் வந்து இடையில இடையில் எதுக்கெல்லாம் ஷார்ட் தேவையோ அதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் நல்லா படிச்சுக்கங்க எக்ஸாம்பிள்ஸை வச்சே வந்து நம்ம எழுதிடலாம் எக்ஸாம்பிள்ஸை வச்சே நம்ம இந்த ஹெட்டிங்கை வச்சும் நம்ம ஈஸியாக நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து என்னன்னா தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுக்கள் இது செவன்த்து ஃபஸ்ட் டைம்லாம் ஃபிஃப்த்து யூனிட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ